நான் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி வந்து ஹேர் கேர் பண்ணிக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கலாம் அது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேர் கேருக்கு எண்ணெய், இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வைக்கிறோம். எண்ணெய் வைக்கணும்னா முந்தின நாள் நைட்டு வச்சுட்டு சில பேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. பட் நானா குளிக்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் வைப்பேன். அது எப்படின்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கோகோனட் இது பேராஷூட்டோடு தான், இங்கே எந்த கோகோனட் வேணும் யூஸ் பண்ணலாம். வெர்ஜின் ஆயிலில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டால் போதும். ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ 2-3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூட்டில் மட்டும், அதாவது ஸ்கேப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பிசுபிசுன்னு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து முடியில் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி வந்து கேஸ்டர் ஆயில் போட வேண்டாம். நான் அது வந்து குளிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேருக்கு ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டாலே போதும், அதோடய பெனிஃபிட்டில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது மட்டும் போட்டுட்டு வெறும் நீங்கள் ஏதாவது ஒரு ஷாம்பு, மைல்ட் ஷாம்பு போட்டு குளிக்கலாம். நான் வந்து ஹிமாலய யூஸ் பண்ணுறேன், ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இதில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரஃப்னால் டேண்ட்ரஃப் வாங்கிக்கோங்க, இல்லை வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஹேர் ஃபால் வாங்கிக்கோங்க. எதாக இருந்தாலும் ஒரு 3-4 மந்த்ஸ் மினிமம் யூஸ் பண்ணும் ஒரே ஷாம்பு. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அட்லீஸ்ட் ஒன் மந்த்து இந்த ஒரு பாட்டில் முடிகிற வைக்கிற மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் முடி அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 3-6 மந்த் ஒரு ஷாம்பு பாட்டில் யூஸ் பண்ணலாம். அடுத்து மீன்ஸ் ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா 3-4 நாளைக்கு 1 தடவை குளிக்கணும். ஏன்னா சம்மர்கிட்ட வருது. ஸோ டேண்ட்ரஃப் இதில் வராமல் இருக்கிறதுக்காக குளிக்கிறோம். 3-4 டேஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கு 3-4 டேஸ்க்குள்ளே குளிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதே சேம் பிராண்டை நீங்கள் 3-4 மந்த்ஸ் மினிமம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். 1 மந்தில் முடி கொட்டதுன்னா நிற்கும். இப்போ ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 மாதத்துலேயே நிற்கிறது தெரியும். ஸோ அதே போல் உங்களுக்கு ஹேர் ஆன்டி டேண்ட்ரஃபும் அதே மாதிரி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிற்கலைன்னா அதுக்கப்புறம் ஷாம்பு மாற்றுறது அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். பட் உப்பு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஹேர் பேக் மாதிரி நான் போடுவேன். அதுக்கு தான் இந்த 3 பவுடர் இது வச்சுருக்கு. இது நீம் பவுடரு, இது சின்னமம் பட்டை, இது வந்து ஹெராய்டு சொல்லுவாங்க, இது வந்து கடுக்காய் பொடி. இதெல்லாம் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் நீம் மட்டும் 3 ஸ்பூன் கிட்ட போட்டு ஸ்கேப்பில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு மிச்சத்தை வந்து கொஞ்சம் உங்களுக்கு முடியில் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து 3லேயும் இது 3 ஸ்பூன், இது 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி போட்டு ஊற வச்சு 1/2 ஹவருக்கு நீங்கள் குளிச்சா போதும். அதுக்கு முன்னாடி ஆயில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆயில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வெறும் தலையில் போடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பொடி பார்த்திங்கன்னா நீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் இருந்தாலும் போடும், இது அழுக்கு இருக்குது ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் நிற்கும். சினிமம் பொடி, பட்டைப்பொடி போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் மாதிரி நமக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் எல்லாம் இது இல்லைன்னா நீம் மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா ஈவன் நம்ம வந்து முல்தானி மீன் கூட போடலாம். இது கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுட்டு இது 3 ஸ்பூன் இந்த மாதிரி போடலாம். சந்தனம் கூட நான் ட்ரை பண்ணுறேன். சந்தனம்னால் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணுவேன். காதி பிராண்டு. இதோட சந்தனம் போடும்போது வீட்டில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் மாதிரி இதில் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்பூன் அள்ளி அந்த பேக் மாதிரி போட்டுக்கணும். மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் போடுவேன். அடிக்கடிலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 2-3 டைம்ஸ் போடலாம். நேச்சுரலான சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. ஸோ கொஞ்சம் ஹேர் வந்து ஹெல்தியாக இருக்க மாதிரி இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்காது. அரிக்கிற ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் போடும், இச்சினஸ்லாம் போடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மைல்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணலாம். மைல்டு ஷாம்பு எதுவோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அது போட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ரஃபாலாம் வாஷ் பண்ண வேணாம். கொஞ்சம் ஷாம்பை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் மறக்காத கண்டிஷனில் போடணும். இப்போ இது ஹேர் ஃபால்னால் ஹேர் ஃபால் கண்டிஷனு, இன்கேஸ் வந்து டேண்ட்ரஃப்னா டேண்ட்ரஃப் கண்டிஷன் அது போடுங்க. போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அது யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் அது பர்பிளில் தான் வாங்கினேன். பர்பிளில் தான் மோஸ்ட்லி ஆஃபர் இருக்கும். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். கொஞ்சம் லிங்க்ஸ் பார்த்து போடுறேன், இன்னும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்கிடுங்க. நல்ல ப்ராண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து சந்தனமும் போடலாம், கொஞ்சம் 1 ஸ்பூனு. இது காதில் வாங்கினது. ஸோ இது போடுறது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். மறக்காத சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, பாய்.